கண்களை மூடி கத்தரை நோக்கி பார். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் வேதத்தை ஆராயும் போது அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க தேவரீர் எங்களுக்கு உணர்வு தர வேண்டும் என்று சொல்லி வசனங்களை கேட்க உணர்வு தாரும், வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே. ஒன்று பேதுரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போகும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்த்து போனார். இந்த உலகத்தில் ஒருவேளை யாரையாவது மனிதர்களை நாம் முன்மாதிரியாய் வைக்க வேண்டும் என்று எண்ணினால் நல்லது. ஆனால் அவர்கள் கால்களும் கூட சில வேளைகளிலே சறுக்கக்கூடும். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு சின்ன பிழை கூட வர முடியாது. அப்படி வாழ்ந்தார். அதற்கு ஒரு காரணம் அவர் தேவன், தேவகுமார். ஒன்று, தன்னுடைய வாழ்க்கை அப்படி வச்சுக்கிட்டார். ரெண்டாவதாக, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போவதற்காக தன்னுடைய வாழ்க்கை மாதிரியாக வைத்துக் கொண்டார். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை மாதிரியாய் வைத்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிறவளாய் இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் சில வருடங்களாக பார்த்து வருகிறோம். ரோமருக்கள் நிருபம் 8:17 வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிட்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள்ல ஒண்ணு, இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் உள்ள ஆசீர்வாதத்திற்கு அவர் சுதந்திரவாளி, சுதந்திரிப்பதற்கு அவர் சுதந்திரவாளியா இருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவிடத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லு, நீ நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. அப்போ இயேசு தேவனுடைய குமாரன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவருக்கு தேவனிடத்தில் என்னென்ன சுதந்திரம் உண்டோ அத்தனை சுதந்திரத்துக்கும் நாமும் சுதந்திரவாளிகளே, நாமும் சுதந்திரவாளிகளே. அப்படியானால் இயேசு எவைகளுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மூன்று காரியம் பார்த்தோம். ஒன்று, பிதாவின் மகிமைக்கு அவர் சுதந்திரவாடி, நானும் நீங்களும் அந்த மகிமைக்கு சுதந்திரவாடிகளே. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம் கொடுத்தா பிதா, அந்த ராஜ்யத்திற்கு அவர் சுதந்திரவாடி. நமக்கும் இயேசு சொன்னார், என்னோடு கூட நீங்களும் அரசாளுவீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் நமக்கு அந்த ராஜ்யத்திலே சுதந்திரம் உண்டு அரசாழ்வதற்கு. மூன்றாவதாக, இயேசு பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார். அதே போல நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இயேசு எப்படி வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்தாரோ அப்படியே நீங்களும் நானும் வாழ்ந்து சுதந்திரிக்கணும். நம்ம தேவனுக்கு பிள்ளைதான், எப்படி நாம் சுதந்திரத்திடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது, அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. அதாவது நான் போன தடவை சொன்னது போல் ஒரு வாத்தியார் சொல்கிறாரு, ஜெயப்பா கிளாஸில் 40 பேர் இருக்கீங்கடா, கணக்கில் யார் 100 மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு வாட்ச் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்கிறார். இப்போ 40 பேரும் இந்த வாட்ச் வாங்குறதுக்கு தகுதி தான், ஆனால் 100 எடுக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அதே போல பரலோக ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியதுதான். ஆனால் பிள்ளைகளுக்கு உரியதா இருந்தாலும்
நாம் எப்படி வாழ்ந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை புரிந்து வாழ்ந்தாதான் அது சுதந்திரிக்க முடியும். எனக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, விடு நான் போயிடுவேன், போ, விசுவாசம் நல்லது, ஆனால் கிரியை இல்லைன்னா வேஸ்ட் ஆகி. ஆகவே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது எப்படி என்று சொல்லி நாம் சில காரியங்களை தியானித்து வந்தோம். அதில் ஒன்று, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்படியானா மனம் திரும்பி ஞானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றா பரலோகம் போகலாம். ஒன்று. ரெண்டாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள். அப்படியானால் நம்முடைய எண்ணத்திலே ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கும், எளிமையான எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் இருந்துன்னா வாழ்க்கை எளிமையாக இருக்கும். ஆகவே எளிமையான எண்ணம் உடையவர்களாக இருக்கும். மூன்றாவதாக, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அப்போ நீதிங்கிறது யாரு? இயேசு சொன்னார், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி அப்படின்னு சொல்லுவார். அப்படியானால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்க நமக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், அவர் நாமத்தின் நிமித்தம் வந்தாலும் அவைகளை சகித்து போகும்போது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைப்பார் இயேசு. ஓகே, நான்காவது பார்த்தோம், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னார். அப்படின்னா தேவனுடைய சித்தம் செய்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். சரி, தேவ சித்தம் என்ன? இதைத்தான் கடந்த சில வாரங்களாக தியானித்து வரும். தேவ சித்தம் என்ன? ஒன்று, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். ரெண்டு, எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவ சித்தம். மூன்று, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தம். நான்கு, நற்கிரியை செய்து புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். ஐந்து, பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவ சித்தம். கடந்த வாரத்திலே தேவ சித்தம் ஒன்றை தியானிச்சோம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான். அப்போ ஊழியம் செய்வது என்னது? தேவ சித்தம். நான் ஊழியம் செய்கிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஊழியம் செய்கிறது எப்படி? சுவிசேஷம் கூறணும், அதாவது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லி பவுல் சொன்னார். தேவனோடு கூட ஒப்புரவாக்குற ஊழியம். அப்படியானால் நீங்களோ நானோ பாவத்தில் இருக்கிற மக்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம். ரெண்டாவது, ஆஸ்திகளாலே தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். அப்படியானால் ஆஸ்திகளை செலவு பண்ணி, ஆத்மாக்களுக்கு ஆஸ்திகளை செலவு பண்ணி ஊழியம் செய்யணும். மூன்றாவதாக, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறது என்கிற காரியத்தையும் பார்த்தோம். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊழியம் செய்யணுமா? உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன், அதை மறந்து போறதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. எலிசா எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் மாத்திரம்தான் வார்த்தான், வேற என்ன ஒரு பெரிய வேலை செய்யல. ஆனால் அதே எலிசாவை தேவன் இரட்டிப்பான நன்மைகளுக்கு சுதந்திரவாதியாய் மாற்றி அவனை உபயோகப்படுத்தினான். வேற ஒன்றும் செய்யல. எலியா என்கிற தீர்க்க தரிசிக்கு கைகளுக்கு தண்ணி கொடுக்குறவன், அவ்வளவுதான். அப்படிதான் வசனமே இருக்கும், எலிசா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா தான், அவ்வளோதான் வேலை செஞ்சான். ஆனால் அவனையும் கத்தர் கொண்டு பெரிய கிரியை நடப்பித்தான். ஆகவே அப்படி ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம் சொல்லி பார்த்தோம்.
சரி, இன்றைக்கு தேவ சித்தம் என்ன? 2 கொரிந்தியர் 8:5 மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். வேதம் சொல்லுறீங்க, மக்கதோனியா சபையாரை குறித்து பவுல் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தினாலே தங்களை தாங்களே முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியானால் தேவ சித்தம் என்ன? தேவ சித்தத்தினாலே முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு. அப்ப தேவ சித்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதா? இல்லை, தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கணும். யாராவது சொல்ல சொல்லி ஏய் ஒப்பு கொடு ஒப்பு கொடு அப்படி அல்ல, தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது ஊழியக்காரருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். முதலாவதாக தேவ சித்தம் இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்றோம்? தங்களை தாங்களே தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிற தேவ சித்தம். ஏங்க நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்? யாரோ சொல்லி சரி சரி நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாள் அவரோடு கூட ஐக்கியப்பட மாட்டாங்க, அவங்களோடு நிற்க மாட்டாங்க. நான் உதாரணமாக சொல்லுவேன், ஒரு கணவன் மனைவியை நிறுத்தி வச்சு கல்யாணம் நடத்துகிறாங்க, மனைவியை பார்த்து கேட்குறாங்க, உன் அருகில் இருக்கிற இவரை உன் வாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் அவருக்கே மனைவியாக இருப்பியா அப்படின்னு கேட்டான். ஆமாம் இருப்பேன்னு சொல்லுவேன். அது 100க்கு 100 உண்மையாக இருந்தால் அந்த புருஷனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் வெளியே போக மாட்டான். ஆனால் அவள் 100க்கு 100 தன்னை ஒப்புக்கூடாதபடிக்கு அன்னை பாச சொன்னதுக்காக சொல்லியிருந்தாள்னு வச்சுங்க, சில மாதங்கள் அவரோடு கூட அன்பாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கும். திடீர்னு சொல்லி புருஷனுடைய அம்மா அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா சில நாட்கள் அந்த அம்மா அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமியாருக்கு மாமனாருக்கு. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க உங்கள் அப்பா அம்மா? தெரியாது, வந்திருக்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்கன்னு நான் எப்படி கேட்குறது அப்படின்னு புருஷன் சொல்கிறான். அப்படியானா ரொம்ப நாள் இருந்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் அவளுக்கு இப்போ அவங்க மேலே ஒரு அன்பு வரல. அது நிமித்தம் என்ன செய்யறா? அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரியாக செய்ய முடியாமல் அவள் சாதாரணமாக மாறுறான். முதல்ல நல்லா தான் செஞ்சான், இப்போவோ திடீர் திடீர்னு பாத்திரத்தை கீழே போட்டுறான். உடனே மகனை பார்த்து அப்பா அம்மா கேட்குறாங்க, என்னடா கிச்சனில் பாத்திரமா உருளுது? இல்லைப்பா தெரியாமல், இல்லைம்மா தெரியாமல் விழுந்துருச்சு. இவங்களும் மாமியாரை மருமகளாக இருந்தானே மாமியார் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாத என்ன? ஸோ அப்படி சூழ்நிலையில் ஒரு நாளில் 2 நாளில் 3 தடவை இப்படி 4 தடவை போட்டால் என்ன நடக்கும், என்ன ஆகும்? அவள் புருஷன் கேட்குறான், ஏய் என்னடி நினச்சிட்டேன், உங்கள் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா உளுந்து உளுந்து சேர இப்போ எல்லாத்தையும் உழ பண்ணுறீங்க, ஏன் இந்த பாரியா உங்கள் அப்பா அம்மாவை அனுப்பிச்சுவிடு அனுப்பிச்சுவிடு, எங்கள் அம்மா அப்பா போக மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா நான் போவேன். என்னடி சொல்கிற, என்ன சொல்கிற? அன்னைக்கு சர்ச்சில் என்ன சொன்ன? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் உங்களுக்கே மனைவியா இருப்பேன்னு சொன்னியா? சொன்னேன் தான். ஏன் இல்லை நான் இல்லைன்னு நான் சொன்னேன் சொன்னேன்தான். ஏன் சொன்னேன் தெரியுமா? பாஸ்டர் சொல்ல சொன்னா சொன்னேன். எங்க உண்மையான அன்போடு கூட 100க்கு 100 அன்போடு கூட தேவ சமூகத்திலே சொல்லியிருப்பாள் என்றால், இல்லவென்றால் சொல்லியிருப்பான் என்றால், நிச்சயம் தன் கணவரை கடைசி மட்டும் அன்பாய் கவனிப்பாள், தன் மனைவியை கடைசி மட்டும் அன்பாய் கவனிப்பாள். அருமையான சௌரியே சௌரியே, இங்கேயும் வேதம் சொல்லுங்க, நீங்க மக்கதனியா சபையார் யாரோ சொல்லி பவுல் சொல்லி இல்லை மற்ற சபைகள் சொல்லுவதனால அவர்கள் தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கவில்லை, இவர்களே தங்களை தாங்களே மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறார்கள்.
எனக்கு தெரிஞ்சு ஏன் எப்படி இவங்க இப்படி மனப்புறமா ஒப்பு கொடுக்கிற காரணம் என்ன எனக்கு தெரிஞ்சு நான் தியானிச்சதை சொல்றேன். ஓகே, வாசிங்க கலாத்தியர் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிதா ஒப்பு கொடுக்க சொன்னாரா இல்லை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரா? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தாரா? நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் நம்மை விடுதலையாக்கும்படிக்கு. அப்படியானால் பாவமும் பாரம்பரியமும் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்தின் இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிச்சிங்க, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். இங்க யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாக்கப்பட்டோம், உண்டாக்கினவர் தேவன். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். தேவன் நம்மை நினைச்சிருந்த அழிச்சிருக்கலாமா? அழிச்சிருக்கலாங்க. எனக்குன்னு படைச்சேன், அவங்கள எனக்குன்னு படைச்சேன், என் குமாரன் மூலம் படைச்சேன். ஆனால் இவர்களோ தங்களுக்கென்று சொல்லி வாழ்ந்து அசுத்தமாக அருவறுப்புமாய் ஜீவிக்கிறார்கள். இவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேவன் நினைச்சிருந்தா அழிச்சிருக்கலாம், இல்லை தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாலும் அழிச்சிருக்கலாம். ஆனால் நம்மை மீட்பதற்காக எப்படிப்பட்டவளை? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்து சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற நம்மை மீட்பதற்காக இயேசுவை தேவகுமாரனா பிதாவாய் தேவன் அனுப்புறார். இயேசு என்ன பண்றார்? தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கிறாங்க. தம்மை தாமே தேவன் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். யோசிச்சு பாருங்க எவ்வளவு அடிக்கப்பட்டார். வேதம் அழகா சொல்லும், தேவன் அவரை நொறுக்கும்படி சித்தம் கொண்டார். அடிக்கிறது வேற, நொறுக்கிறது வேறங்க. அந்த அளவுக்கு அவரை செதைச்சிட்டாங்க. அவரை பார்க்கும்போது என்ன இல்லையா, விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு முகத்தை செதைச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவருடைய தலையில ஒரு முள்ளு முடி சூட்டினாங்க. அது ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், 6 அங்குலம் நீளம் உள்ள ஆணிகள் அதை வச்சு அழுத்தி சுத்தியில் வச்சு அடிச்சாங்களாங்க. எப்படிங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும்? 15 போயிருக்கும். அவரை துப்புறாங்க, குட்டுறாங்க, முதுகெல்லாம் ஏறு உழுத நிலம் போல ஆயிடுச்சான். அத்தனை பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினார். தம்மை தாமேவா? தம்மை தாமே தான் கொடுத்தோம். அப்படியானா எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த அன்பை சரியாய் புரிந்தானோ அவன் தன்னை தானே ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்பான். என்ன சொல்றீங்க? நான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்துக்காக வந்தேன், என் கஷ்டம் போகணும்னு வந்தேன், என் பிரச்சனை போகணும்னு வந்தேன், எனக்கு ஆண்டவர் நல்லாக்கிட்டாரு, நல்லா செஞ்சிட்டாரு இப்படின்னு சொல்லி யாராக வந்திருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. தேவ சித்தம் என்ன? தம்மை தாமே ஒப்பு கொடுக்கு. அந்த இதை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, நிச்சயம் நடக்காது. ஆனால் எந்த மனுஷன் ஆண்டவருடைய அன்பை இத்தனை பாசத்தோடு கூட எனக்காக பலியானாரே, எனக்காக ஒப்பு கொடுத்தாரு என்று சொல்லி அன்புள்ளவன் தன்னை தானே ஒப்பு கொடுப்பான். கர்த்தருக்கு மயம் உண்டாக அப்படி சொல்றேன். நான் தினம் காலையில் ஜெபம் பண்ணுவேன், இங்க வந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே உங்களால் படைக்கப்பட்டவன் நான், உங்களுக்காகவே படைக்கப்பட்டவன் நான். ஆனால் நானோ என்னுடைய மன எண்ணத்தின்படி வாழ்ந்து உங்களுக்கு ரோமா துரோகம் செய்தேன், அக்கிரமம் செய்தேன். நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இனி அழிச்சிருக்கலாம் ஆண்டவரே, இனி அழிச்சிருக்கலாம். ஆனா என்னை காப்பாத்துறதுக்கு உங்க குமாரனை பலியாக்கி என்னை காப்பாத்துறீங்க பாருங்க, எவ்வளவு வந்து உங்க குமாரனும் எப்பா அழிச்சிங்கப்பா அவனை,
அப்படினு சொல்லிருக்கலாம். அவர் உங்க விருப்பப்படியே தன்னையே பலியாக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. இவ்வளவு பாடுகளுக்கு அவரை உட்படுத்தி என்னை ரட்சித்தீரே, நான் எவ்வளவு பாக்கியமுள்ள ஆண்டவரே, இந்த அன்புக்கு நான் எவ்வளவு எப்படி நான் பாத்திரவானாய் வாழணுமோ அப்படி வாழ ஆண்டவரன் சொல்லி நான் தெனோப்பு கொடுப்பேன் அப்படி எண்ணும்போது சில நேரங்களில் கண்ணிலிருந்து கண்ணீர் வடி. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அன்பை சித்து பார்த்தவன் தான் தன்னை தானே ஒப்பு கொடுப்பான். அப்போ உங்களை என்னையும் உலகத்தில் மீட்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரா? சரி, மீட்டாச்சுங்க, தூய்மையிருக்க வேண்டியதுனே. ஆனால் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். ரட்சிக்கப்படுகளை கத்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். ஏன் சேர்த்தாரு, எதுக்கு சேர்த்தாரு? வாசிங்க எபேசியர் 5:26-27 வசனங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு, தாம் அதை எதை சபையை, தாம் சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், இப்போ சுத்தாயாச்சு, திரும்ப பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிற்று. உலகத்தில் மீட்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மீட்டவர் எங்க கொண்டு வந்து சேர்த்தார்? சபையில சேர்த்தவர் என்னத்துக்கு அதை சேர்த்தாராம்? நல்ல கவனிங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒன்று உலகத்திலிருந்து விடுதலையாக்க, அப்படின்னா பாவத்திலிருந்தும் பாரம்பரியத்திலும் விடுதலையாக்க. ரெண்டாவது, இயேசு வரும்போது அவருக்கு முன்னால நாம கரையில்லாம பிழையில்லாம வாழ்ந்து அவருக்கு முன்னால் நிற்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக தம்மை தாமே கொடுத்தார். அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அத்தனை வேதனைப்பட்டு பாதாளத்தில் இறங்கினாருங்க, பாதாளத்துக்கு போனாரு. அதனால ஆண்டவர் எஸ் கதறினாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் மூணு நாள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துடுறாரு, பார்க்க முடியாது. அப்பதான் சொல்றாரு, ஏனே கைவிட்டீங்க, ஏனே கைவிட்டி. அந்த அளவுக்கு தன்னுடைய குமாரனை பலியாக்க இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை மீட்க வைத்தார். அவரோ இதுக்கு தம்மை தாமே பலியா ஒப்பு கொடுத்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் அவருடைய சமத்தில் நிற்கிறேன். அப்படியானா நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த மக்கதனியா சபையார் என்ன செஞ்சாங்களா? தங்களை தாங்களே அவருக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்ன? தேவ சித்தம், தேவ சித்தம். அருமையான சௌர்ணே சௌரியே, நீயே ஒன்ன கத்திருக்கன்று சொல்லி நான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். அவரே இவ்வளவு பாடுகள் பட்டு என்னை மீட்டிறேன், நான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் உன் வாழ்க்கை வித்தியாசமா, உன் வாழ்க்கை வித்தியாசமா. இன்னைக்கு அப்படி இல்லை, யாருக்காவோ ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வாழ்க்கை பரிசுத்தமாக வரல, பரிசுத்தம் வாழலை. எனக்காக பலியான, எனக்க தன்னையே ஒப்பு கொடுத்து தன்னையே அடிக்கும்படியும் கொலை செய்யப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் அவன் நிச்சயமாக தன்னை தானே ஒப்பு கொடுக்குறவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பான். இந்த ராத்திரி வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துறீங்களான்னு பாருங்கள். கேட்டால் ஆமாம், எதனால் ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படின்னா தான் நன்மை கிடைக்கும். இல்லைங்க, அவருடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த அன்பை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தங்களை தாங்களே கொடுத்துருங்க. இன்னைக்கு அது இல்லாதனால தான் பரிசுத்தவங்களாம் விழுந்து போகிறாங்க. அமெரிக்காவுக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ செத்து போயிட்டாரு. அவர் ஒரு தடவை திருச்சியில் நடந்த
பெருமை பெருவள் அவர் ஒரு சம்பவம் சொன்னார். அங்கே அடிமைகளின் சந்தைன்னு ஒன்று உண்டான், அடிமைகளின் சந்தைன்னு ஒன்று உண்டான். அந்த சந்தையில் நம்ம ஊரில் ஆடு மாடுலாம் சந்தை இல்லையா, அந்த சந்தையில் ஆடு மாடு வாங்குற மாதிரி அடிமைகளை விற்கிறவங்க இருப்பாங்க, வாங்குறவங்களும் போய் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் ஒரு மனிதன் தனக்கு ஒரு அடிமை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து போகிறான். எல்லாரும் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்களாம், அடித்து டெஸ்ட் பண்ணுவாங்களாம், பல விதமான காரியங்களை வச்சு அவனுங்க டெஸ்ட் பண்ணி கூடுவாங்களாம், வாங்குவாங்களாம். ஆனால் இந்த மனுஷனுக்குள்ள என்ன எண்ணம், ஒரு மெலிஞ்சு போய் எந்த வேலைக்கும் தகுதி இல்லாத ஒருவனாக இருந்தால் அவனை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். மற்றவங்களாம் அப்படி இல்லை, தனக்கு வேலைக்கு வைக்கணும், தான் காரியம் கொடுங்க, காரியங்களை நடப்பிக்கணுங்கிறதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறவனை தேடுவாங்க. இவர் இப்படி நினைக்கிறார். சரி போனார், பல அடங்கு சுற்றினார் அடிமைகளின் சந்தையில். கடைசியில் எங்கோ ஒரு மனுஷன் மெல்லிந்த ஒரு நிலைமையில் இருந்தான், அவனை வாங்கறதுக்கு யாருமே போகலை. இவர் போனார், எவ்வளவு டாலர் கேட்டார். ஓனர், இந்த அடிமையினுடைய ஓனர் சொன்ன விலைக்கு டாலரை கொடுத்து வாங்குறாரு. இப்போ அக்ரிமெண்ட் மாறியாச்சு, என்னிடத்திலிருந்து இவரை அவனுக்கு நான் அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன், இவ்வளவு டாலருக்கு விற்று விட்டேன், அக்ரிமெண்ட்டில் கழுத்து போட்டாச்சு. இவர் வாங்கிட்டு இந்த ஓனர், வாங்குகிற ஓனர் அந்த மனுஷனை பின்னால் சீட்டில் உட்கார வச்சு காரில் பாப்பான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். அது இரவு நேரம், அவுட்டோர்ஸில் தங்கிக்க, நாளை காலையில் உன்னை கூப்பிடுவேன், நீ வந்துப்பார் அப்படின்னு சொன்னோடனே சரி ஐயா, அவுட்டோர்ஸில் தங்கியிருந்தான், காலையில் 10 மணிக்கு வர சொல்லியிருந்தார், வந்தான். அவனை பார்த்து கேட்டார், உன் பேர் எல்லாம் தெரியுதுப்பா, வயசுலாம், நீ எவ்வளவு நாளாக அடிமையாக இருந்திருக்கிறேன். ஐயா, நான் சிறு பிராயம் முதலே அடிமையாகத்தான் இருக்கிறேன், எத்தனைவற்றை இருந்திருக்கிறேன், பலரிடத்தில் இருந்திருக்கிறேன். அவங்க ஒன்றே என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, ஷூ காலால் மிதிப்பாங்க, தலைகளை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அவங்க ஏன்னா அடிமையா, அவங்க எதை வேணாலும் செய்ய முடியும், அப்படி செய்வாங்க. உனக்கு இந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு உனக்கு ஆசையே வரலையா, இப்படிலாம் பாடுபடுறியா, ஆசையே வரலையா அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னானா, ஐயா எனக்கு ஆசை இருந்தாலும் அவர்கள் பணம் கொடுத்து என்னை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், வாங்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்னை யார் விடுவிப்பாங்க, என்னை விடுவிக்கவே மாட்டாங்க, அடிமையாகவே நடத்தி வந்தாங்க ஐயா, அதனால் அது நடக்கிற காரியம் இல்லை, ஏன்னா பணம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. சரி, நீ விடுதலை ஆனா என்ன பண்ண, விடுதலை ஆக்க மாட்டாங்க ஐயா, என்ன டாலர் கணக்கில் எவ்வளவோ டாலரை கொடுத்து என்னை வாங்கியிருக்காங்க, விடுதலை ஆக்க மாட்டாங்க. உடனே இந்த மனுஷன், இந்த ஓனர் வாங்கினானே அந்த ஸ்லேவர் அடிமையை, அவன் கண்ணுக்கு முன்னால் இந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை வாசிச்சுட்டு இதுதான்ப்பா எழுதியிருக்குது, அதாவது நேற்று இருந்து எனக்கு நீ அடிமை, ஓகே சரி, ஆனால் நான் ஒரு காரியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை சுக்கு நூறாக கிழித்து அவன் பாதத்தில் போட்டு, இப்போ நீ எனக்கு அடிமை இல்லை, தேசத்திலேயும் அடிமை இல்லை, நீ எங்கே வேணாலும் போய்க்க போ அப்படின்ட்டார். நீ எங்கே வேணாலும் போய்க்கன்ட்டார். உடனே அந்த மனுஷன் நேராக அந்த ஆள் காலில் விழுந்துச்சு, ஐயா இது வரைக்கும் என்னை அடிமையாய் வைத்திருந்தார்கள், பணம் கொடுத்து அடிமையாய் வைத்திருந்தார்கள், இப்பொழுதோ என்ன நீங்கள் இவ்வளவு பணம் கொடுத்து என்னை விடுதலை ஆக்கிறீங்களே, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு அடிமையாக இருக்க ஒப்பு கொடுக்குறேன், நான் என்ன உங்களுக்கு அடிமையாக இருக்க ஒப்பு கொடுக்குறேன். இதுக்கு முன்னால் என்னை அடிமையாக வச்சுருந்தாங்க, அவங்க சொன்னபடி செய்ய வேண்டியதாயிடுச்சு, ஆனால் இப்போ சொல்கிறேன், நானே என்னை நானே அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. அருமையான சௌர்ணே சௌரியே, நல்லா கேட்டுங்க, அந்த மனுஷன் அவருடைய அன்பு, இவ்வளவு டாலர் கொடுத்து என்னை அடிமையாக மாற்றிட்டு அந்த டாலரை பற்றி கவலைப்படாமல் என்னை விடுதலை ஆக்குறானே, இவன் நல்லவா மனுஷன், ஆகவே இவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பானால் என் ஆண்டவராக இயேசு உன்னை என்னையும் அழிச்சிருக்கிறான், அதுக்கு மாறாக தன்னை தானே ஒப்பு கொடுத்தாரு. நீங்களும் நான் அப்படித்தானே ஒப்பு கொடுக்கணும்.
அதுதான் தேவ சித்தம்ன்றார். தேவ சித்தம் எது? தேவ சித்தம் நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற தேவ சித்தம். ஓகே, இப்போ வேதத்திலிருந்து சிலர் ஒப்பு கொடுத்ததை மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்ததை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்த சிலரை வேதத்திலிருந்து காமிக்கிறேன், வாசிப்போம். இந்த மரியாளை குறித்து நமக்கு தெரியும், யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள். இந்த சூழ்நிலை ஒரு தூதன் வந்து தோன்றான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு ஏசு என்று பெறிடுவாய் அப்படிலாம் சொல்ற, அவர் ராஜாவாக இருப்பார் எல்லாம் சொல்றான். எனக்கு நான் புருஷன் அறியனே உண்மைதான், ஆனாலும் நிறைய காரியங்களை சொல்லிட்டு மலடி எனப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் சொன்ன உடனே லூக்காளுன சுவிசேஷம் 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். எங்க அவளுக்கோ புருஷனை பேசி வச்சிருக்குது, பெத்தவங்க இருக்கிறாங்க, ஊரார் இருக்கிறாங்க, உறவினர் இருக்கிறாங்க, ஆனா இவள் தன்னை தானே அடிமையாக்குறாங்க. இவளா ஒப்பு கொடுக்கிறாளா இல்ல ஊர்ல உள்ளவங்க ஒப்பு கொடுக்க சொன்னாங்களா, குடும்பத்தார் ஒப்பு கொடுக்க சொன்னாங்களா? இவளே தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறார், அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். அடிமைன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? சுயமா ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, சுயமாய் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே அருமையான சௌரனே சௌரியே, வாலிப பெண், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பெண், தன் திருமணத்தின் காரியத்தை குறித்து எண்ணல, தன் புருஷனை குறித்து எண்ண வரல, தன் பெற்றோரை குறித்து எண்ணல, ஊராரை குறித்து எண்ணல. யார் என்ன சொன்னா என்ன, நானே ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நானே மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தது நிமித்தமா. அது எப்படி அடிமை? இதுவும் நான் உங்களுக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. அருமையான தேவஜனமே, ஒரு வாலிப பெண் தன்னை தானே ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அவளை பற்றி பேசிட்டு இருக்க, இன்னைக்கு வரைக்கும் பேசணும். அவள் ஒப்பு கொடுத்த நிமித்தம் இயேசு கிறிஸ்து அவளுடைய வயிற்றில் பிறந்து அவர் இந்த பூமிக்கு ரட்சகராக மாறினார். அருமையான சௌரனே, தன்னை தானே ஒப்பு கொடுக்கிற தேவ சித்தங்க. யாரோ கட்டாயத்தில் யோசேப்பு வந்து ஏமா ஏமா ஒப்பு கொடுத்துரு, கூப்பிட தூதன் சொல்றாப்ல நீ ஒப்பு கொடுத்துரு, இன்னும் இன்னும் யாருமே அவளை கம்பல் பண்ணது, தன்னை தானே ஒப்பு கொடுத்து. இப்போ தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறது என்னது? தேவ சித்தம், தேவ சித்தம். அப்படி ஆனால் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். இன்னும் சில சொல்கிற மாதிரி அப்போஸ்தலன் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் இவங்கெல்லாம் தேவ சித்தப்படி தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்தவங்க. 3வது வசனம் முதல் 6வது வசனம் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடிவேலை வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இப்போ சவுல் தமஸ்கோவுக்கு போய் சீஷர்களை பயமத்தை அழைச்சு கொண்டு வந்து எருசலேம் கொண்டு வந்து அங்கே சிறைப்படுத்தவோ கொல்லவோ அவன் என்ன பண்றான், நிர்வாகிட்டு போயிருக்கான். போற வழியில என்ன நடக்கு பார்ப்பான், அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இப்ப தமஸ்குவுக்கு பக்கத்துல வந்த உடனே தான் ஒரு வெளிச்சம் வருது, ஒளி வந்து கண்ணு குருடாய் போச்சு, கீழே விழுந்துட்டான். ஒரு சத்தம் கேக்குது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு சொல்லி. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். இப்போ தேவன் அல்லாம வேற யாரும் சொல்ல முடியாது, ஆண்டவர் நீர் யார், நீர் யார், ஏன் என்னை துன்பப்படுத்துறன்னு சொல்றீங்களே, நீர் யார்? அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க, அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம் அப்படின்னாரு. இவ்வளவுதான் சொன்னார், நல்லா கவனிச்சுங்க. நீ எனக்கு ஒப்பு கொடுக்கணும்ப்பா, நான் உன்னை பெரிய ஆளாக்க போறேன், அவ்வளவு ஒன்றும் சொல்லலை, உன்னை கொண்டு பல காரியங்களை செய்ய போறேன், ஒரு வார்த்தையும் சொல்லலை.
என்னை ஏன் துன்பப்படுத்துற, நீ துன்பப்படுத்துற இயேசுன்னா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கேட்கறது, நான் என்ன செய்யறதுக்கு சித்தமா இருக்கேன், நான் சரண்டர் ஆகிறேன், நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்ன செய்வதற்கு என்னை சித்தமா கொண்டிருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை தானே ஒப்பு கொடுத்தவன். ஆகினால்தான் எத்தனையோ அடிகள் காவல்ல, பட்டினியில, தாகத்தில், கப்பல் சேதத்தில், நிர்வாணத்தில் அப்படியெல்லாம் இருந்த போதும் அவன் ஒரு நாளும் தேவனை மறுதளிக்கல. காரணம் தெரியுமா? தம்மை தாமே அவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால. அருமையான தேவஜனமே, தேவ சித்தங்க, தேவ சித்தம் நம்மை நாமே ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கிற தேவ சித்தம். ஆபிரகாம் மொசபத்தோமியாவில் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ வீட்டை அனுப்பிச்சு எல்லாத்தையும் புறப்பட்டு பார்ப்பான். அவன் எங்கே வந்து உட்காந்துட்டான்? காரானூரில், அதாவது ஆறானில் உட்காந்துட்டான். அவங்க அப்பா அங்கே செத்துட்டாரு. திரும்ப சொல்கிறாரு, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு போனார். எங்க இதுக்கு முன்னால் இவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் அப்படிலாம் ஒன்றும் தெரியல. இவனுக்கு பேச்சு, அதாவது ரூபத்தில் தோன்றியும் சொல்லியிருக்கிறார், சத்தமாகவும் சொல்லியிருக்கிறார். அப்படியானா தரிசனத்தில் வந்திருக்கிறார், சத்தத்தையும் துணிக்க பண்ணியிருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் நீர் யார், என்னத்துக்கு அப்படி நான் போனோம், எங்கே போகணும், எதா விசாரிச்சா? ஒன்றும் விசாரிக்கலைங்க, ஒரு வார்த்தையும் விசாரிக்கல. நீங்கள் சொன்னா நான் ரைட், நீங்கள் சொன்னபடி நான் போகிறேன். 100% தன்னை தானே ஒப்பு கொடுத்தாங்க, தன்னை தானே ஒப்பு கொடுத்தான். அதனால்தான் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரிதாங்கிற அளவுக்கு வார்த்தைகளை விசுவாசித்து விசுவாசித்து செயல்பட்டான். அருமையான தேவஜனமே, நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணுங்க, நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். பவுல் ஒப்பு கொடுத்தான் பார்த்தீங்களா அந்த காரியத்தை, இந்த ஆபிரகாமுக்கு முன்னால் உள்ள சொல்கிறத. எப்படின்னா அவன் எப்படி பட்டவன், எப்படி ஏன் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பாருங்க. கலாத்தியர் 1:15-16 அப்படி இருந்தோம், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அப்படி இருந்தோம்னா எப்படி, நான் மார்க்கத்திற்காக பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தேன், பாரம்பரியங்களுக்காக அப்படின்னு சொல்றான். யூதருடைய பாரம்பரியங்களுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரச்சாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது, அவர் எனக்குள் தம்மை வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போக அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன். அரபி தேசத்துக்கு நான் புறப்பட்டு போயிட்டு நான் திரும்பி வந்தேன். அவனை எங்க தான் கூட்டு போனாரு? அரபி தேசத்துக்கு. எங்கிருந்து போற? தமஸ்கூல இருந்து. கவனமா கேளுங்க, இவரோ யூதருடைய பாரம்பரியத்தில் வைராக்கியம் உள்ளவர், ஆனால் தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்த சித்தமான போது அவன் சொல்றான், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. அப்படியானால் மாம்சீக சம்பந்தமான இரத்த சம்பந்தமான யாரிடத்திலும் நான் போய் கேட்காமல் ஆலோசனை பண்ணாமல் அவரிடத்தில் என்ன செய்யலாம் ஏன் செய்யலாம்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் கேட்காம என்னை நானே ஒப்பு கொடுத்தேன். ஈவன்
அப்போஸ்தலத்துல கூட நான் போறதா வேண்டாமா இப்படி எல்லாம் கேக்குறாரு, நான் போறதா வேண்டாமான்னு சொல்லி அவங்க கிட்ட கூட நான் போகிறேன். அருமையான சௌரனே, சௌரியே, என் தேவன் மேல நேசம் உள்ளவன், யாரோ சொல்லி செய்யணும்னு சொல்லி செய்ய மாட்டான். எங்க வீட்டுல சொல்றாங்க, அதனால செய்றேன், சொல்ல மாட்டான். இல்ல பாஸ்டர் செய்ய சொல்றாரு, அதனால செய்றேன், செய்ய மாட்டான். இல்லையா, என் தேவன் விரும்புகிறார், நானே என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவன் என்னை எவ்வளவாய் நேசித்து தம்மை ஒப்பு கொடுத்தாரு, ஆகவே என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றான் பாருங்க. அவன் தான் தேவ சித்தப்படி செய்வன். தேவ சித்தப்படி செய்றவன் இயேசு, பிதாவின் சித்தப்படி செய்வன். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். எபிரேயர் கடன் இருப்போம் 10வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 9வது வசனம் முடிய வாழ்க்கணும். மெல்ல மெல்ல வாசி. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் இப்போ வெள்ளாட்டுக்கடா காளையெல்லாம் பலி செலுத்தணும்னு முன்னால சொன்னாரு. இப்போ பலி செலுத்தி என்ன, அது பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாதே சொல்லிட்டு. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணார். ஏன், பலியை நீர் விரும்பாதனால இவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துட்டாரு, சரீரத்தை உண்டாக்குறார். தன்னுடைய குமாரனுக்கு ஒரு சரீரத்தை, உலக பிரகாரமான ஒரு சரீரத்தை உண்டாக்கிட்டு. சர்வாங்க தகன பலிகளோ பாவ நிவாரண பலிகளோ உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். இப்போ ஆண்டவர் இயேசு இடத்துல பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கு சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் எனக்கு பிரியமானது அல்ல என்றீர் சொல்றது யாரு, இயேசு. நீர் இப்படி சொல்லுகிறீர், பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்படியானா இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் சொல்றார், இப்படி சொல்றீங்க சொல்லிட்டு. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். என்ன சொல்றது வேதம், அப்பொழுது இதோ உம்முடைய சித்தப்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுது. இப்போ என்ன எழுதியிருக்கிறதோ அதை நிறைவேற்றுறதுக்கு தன்னை தானே ஒப்பு கொடுத்தாரா, இல்லை பிதா நீ அப்படி தான் செஞ்சாகணும்னாரா? அவர் சொல்லவே இல்லைங்க, பிதா சொல்லலை, புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு. நானே வந்துடுறேன், பிரியமில்லன்ட்டீங்கல்ல, நானே வந்துடுறேன், என்னை நானே ஒப்பு கொடுக்குறேன். அருமையான சௌரியே, சௌரியே, நல்லா கவனமாக கேட்டுங்க. இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணுமா, யாரோ சொல்லி ஒப்பு கொடுக்கணுமா? இப்போ புஸ்தக சூழல, புஸ்தகத்தில் உங்களை பற்றி, உங்களை குறித்து, என்ன குறித்து எழுதி வச்சுக்குதா, என்ன வசனங்களெல்லாம் உங்களுக்கு எனக்கு தானே. இப்போ யாரோ சொல்லி செய்ய போறீங்களா, இல்லை நீங்களாவே வசனத்துப்படி வாழ போறீங்களா, உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க போறீங்களா, இல்லை பாஸ்டர் தொல்லை கொடுக்குறாரு, சரி 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 பாஷ, நான் சரி பாஷ் அப்படின்னு சொல்ல போறீங்களா? வேதம் படிக்கிறீங்களா, எதுக்கு படிக்கிறீங்க, எதுக்குங்க படிக்கிறீங்க, தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்குறீங்களா அந்த வசந்துக்கு? மனப்பூர்வம் ஒப்பு கொடுக்கணுங்க, மனப்பூர்வம் ஒப்பு கொடுக்கணும். ஏசுல பாருங்க, புஸ்தக சுருளில் என்ன குறித்து எழுதி இருக்கிறது, நீங்க அதை வேணாம், நீங்க புஸ்தக சுருளில் என்ன எழுதி இருக்குது, என்ன குறித்து, நான் அதை நிறைவேற்றுவதற்கு வர்றேன். பிதாவாகிய தேவன் பர்டிகுலராக அவர்கிட்ட போய் நீ இப்படி தான் செய்யணும், நீ இப்படி தான் செய்யணும் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. எழுதியிருக்கதை பார்த்தாரு, என்னை குறித்து எழுதியிருக்குது, அது வேணாங்கிறாரு. ஆகவே என்னை குறித்து எழுதியிருக்கதை நான் செய்யறதுக்கு பிதாவே உடைய சித்தப்படி செய்ய வருகிறேன் சொன்னாரா? பிதாவாகிய தேவனுக்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரா, பிதா ஒப்பு கொடுக்க வச்சாரா, தம்மை தாமே தான் ஒப்பு கொடுத்தாருங்க. அருமையான சௌரியே, சௌரியே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வசனங்கள் ஒன்று சொன்னிச்சுன்னா அந்த வசனத்துக்கு நான் என்ன நானே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இதோ வசனத்தின் போய் வசனத்தில் எனக்கு எழுதியிருக்குது, நான் வசனத்துப்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன் தெரியுமா, அவர் மேல அன்பு இல்லை, அவர் மேல 100% அன்புள்ளவன் தன்னை தானே ஒப்பு கொடுப்பாங்க, அதுதான் தேவ சித்தம்.
தம்மை தாமே அவருக்கு ஒப்பு கொடுக்க தேவ சித்தங்க. ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாலும் ஓகே ஆண்டவரே நான் செய்யறேன்னு சொல்லுங்க, அது தேவ சித்தம். நான் ஜெபமணி சொல்றேன் ஆண்டவரே, நான் ஜெபமணிறேன், எனக்கு நீங்க விளங்கச்சிங்க, அப்புறம் நான் வந்து கீழ்ப்படுறேன். அடே அப்பாடே, எங்க எழுதி வச்சது அவர் தானே, அப்புறம் அவர் எங்கிருந்து உங்களுக்கு விளக்கி தருவார், எங்கிருந்து விளக்கி தருவார்? ஆனா பைபிள் படிக்கிறது உண்மைதான், ஆண்டவரே நான் உமக்காக வாழ்றேன் சொல்றது உண்மைதான், ஆனா சொல்லி வசனம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. பொன்னினாலும் விலை வந்து வஸ்திரத்தினாலும் உங்களை அலங்கரிக்க வேணாம்னு இருக்குதா? இருக்குது. இது பெண்கள், பெண்களோ ஆண்களோ, மோதிரமோ செயினோ பிரேஸ்லெட்டோ, இல்லை ஆண் பெண்கள் காதில் காதில் கம்மலோ, மூக்கில் மூக்குத்தியோ, கழுத்தில் செயினோ போடுறது வேதத்துக்கு ஒத்து வருமா வராதா? இந்த வசந்தபடி போடக்கூடாது அப்படிதானா இல்லையா? சரி, இதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் இதை படிக்கிறீங்க. ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுது, நான் மனப்பூர்வமாக அப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆண்டவரே என்கிட்ட பேசட்டும் அப்புறம் அப்போ கொடுக்குறேன். ஆஹா, ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்தால் நான் இந்த வசனத்தை இப்படி வாழ்கிறேன். அடே 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 அடே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க. எனக்கு கல்யாணம் புதுசு, நான் என் மனைவியும் அங்கே அக்கா வீட்டுக்கு போயிருக்கிறோம். அவங்க அக்கா பெரிய அக்கா வீட்டு, அவங்க அக்கா கணவர் டாக்டர், அவங்க டீச்சர். ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே தங்கியிருந்தோம். அவங்க சிஎஸ்ஐ, நாங்களும் சிஎஸ்ஐ தான். அப்போ எங்களுக்கு பென்டிகாஸ்டில் பற்றி அப்போ எனக்கு தெரியாது, என் ஒய்ஃபுக்கு தெரியாவா, இங்கே இருக்கும் போய் சர்ச்சுக்கு போவா ஏசிஐக்கு. ஆனால் இப்போ அவங்ககிட்ட நான் வந்துச்சு காவியில் ரட்சிக்க இயேசு வந்தார், பரலோகத்துக்கு போனோம்னா மனந்திரம் போனோம், ஞானம் சாம்பிரணும், பரிசுத்தா பெறணுங்கிறத வசனத்தின் அடிப்படையில் எங்கள் அன்னைக்கு சொன்னேன். நான் சொன்னதெல்லாம் வேதத்திலிருந்து எடுத்து 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 சொன்னேன். அவங்க சொன்னாங்க, குழந்தை ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும், நான் கீழ்ப்படுகிறேன். நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தோம், ரெண்டு நாள் கழித்து சொன்னாங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் குழந்தை அப்படின்னாங்க. ஏன் நீ அப்படின்னு கேட்டேன். இல்லை கத்தர் எனக்கு மரியாள் சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே போகிறத காமிச்சாரு. ஆகையினால குழந்தை ஞான சாந்தம் கரெக்ட், ஆனால் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சொன்னது வசனம், அவங்க சொன்னது சொப்பனம். ஆனால் கடைசி நாட்களில் சாவருக்கு முன்னால் அவங்க ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாந்தம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஏன் செய்ய முடியலை? ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா வசனம் இப்படி இருக்கிறது நான் செய்வேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? 100% அன்பு இருக்கிறவங்க தாங்க சொல்லுவான் செய்வான். யாருக்கு ஆண்டவர் மேல 100%க்கு 100% அன்பு இருக்குதோ, அவ சொன்ன உடனே ஆண்டவரே நீ சொல்றபடி நான் வாழ்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனப்பூர்வம் ஒப்பு கொடுப்பான். சபை கூடி வருதலை விடக்கூடாதுன்னு வசனம். ஐயோ போகலன்னு அந்த பாஸ்டர் வேற என்ன சொல்லுவாரோ தெரியல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் வர்றாங்க. இல்லை நான் ஃபோன் பண்ணுவாரோ எப்படிங்க? அது தான் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணுமா, இல்லை பாஸ்டருக்கா ஒப்பு கொடுக்கணுமா? இல்லைங்க, மக்கதனியா சபையார் தங்களை தாங்களே தேவ சித்தப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்படிதாங்க வாழணும், அப்படிதான் வாழணும். ஏன் நான் வேதம் அழகா சொல்லுது, கொல்லோசே மூன்றாவது அதிகாரம் வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலேயே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நல்ல கவனமாச்சுங்க, நீங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறனாலே, அவரை ஆராதிக்கிறனாலே சுதந்திரமாகிய பலனை அவராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கு மயம் உண்டாயிட்டு ஏன்னா நம்ம அவரை சேவிக்கிறோம்,
நமக்கு என்ன செஞ்சாலும் பலன் உண்டு. ஆகையினால என்ன செய்யணுமா? எதை செய்தாலும் நீங்கள் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நம்ம மனப்பூர்வமா செய்யறோமா இல்ல ஏதோ சூழ்நிலைக்காக செய்றாங்களா இல்ல யாரோ சொல்லி செய்றாங்களா? எல்லாத்தையும் பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்தா. எங்க நீங்களோ நானோ யாரோ சொல்லி செய்யக்கூடாதுங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு, ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதை யாரோ சொல்லி பிரியமா இருக்க வேண்டியதில்லை. இல்லை எனக்கு கஷ்டம் போகணும் பிரச்சனை போகணும் அதுக்காக நான் ஆண்டவர் மேலே பிரியமா இருக்க சொல்லாதீங்க. சி இதெல்லாம் அன்பா இது. உங்களுக்காக எனக்கு உயிரை கொடுத்துருக்காருங்க, தன்னே பலியாக ஒப்பு கொடுத்துருக்காருங்க, ஈட்டியால் குத்தப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார், முதுகு முழுவதும் ஏறுதல் நிலம்போற ஆயிடுச்சு, அத்தனை பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. எதுக்கு? உங்களை என்னை மீட்டு சபைக்குள்ள வச்சிருக்கேன். அப்ப சபையில் இருக்கிறவங்க என்ன செய்யணுமா? மனப்பூர்வமா ஒப்பு கொடு. உன்னை நீயே ஏமாத்திக்காத. ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாலும் மனப்பூர்வமா ஒப்பு கொடு. மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கலாம். கொஞ்ச நாள்ல மாறிடுவீங்க, கொஞ்ச நாள்ல தப்பு பண்ணுவீங்க. எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் தெரியும், அவர் பிள்ளைகள்லாம் நகை போடாதுங்க கேட்டா வசனத்தின்படி என் பிள்ளைகளை நான் வளர்க்குறேன்னு சொல்லுவார். நல்லது, நூற்றுக்கு நூறு நல்லது. ஆனால் பல ஆண்டுகள் ஆயிற்று, நகை போடாத அந்த பொண்ணு நகை போட்டு ஒரு மீட்டிங்கில் பாட வச்சிட்டாங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்னது இவ்வளோ நாள் நகை போட மாட்டாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க, இப்போ நகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எப்படி பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அந்த பர்சன்ட்டே கேட்டேன், யார் யார் தம் பிள்ளைக்கு நகை போடாமல் இருக்கணும்னு நினச்சாரோ அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்? அது சொன்னதெல்லாம் சொன்னால் இப்போது வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் நகைகள் கிடச்சிது, அவளுக்கு ஒன்றும் செய்யணும்னு ஆசைப்பட்டான், எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். ஆமாம், முதல்ல என் தேவனுக்காக என் பிள்ளைகள் இப்படி தான் வளர்ப்பேன் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஏன் இப்போ மாறினாங்க? சொல்ல வேண்டியதுதானே, பொண்ணு போடும்போது போடக்கூடாது சொல்ல வேண்டியதுதானே, தன்னை தானே ஒப்பு கொடுத்தா அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ யாருக்காகவோ சூழ்நிலைக்காக அவங்க சொன்னதுனால இப்போ எதை வேணாலும் என்ன பண்ணிக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை. ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால உங்களுக்கு பரலோகத்தில் பலன் உண்டு என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்ற மனப்பூர்வமாய் செய்ய. நான் செய்யறது கர்த்தருக்கு, நான் மனப்பூர்வமாய் செய்யறேன். என் வீட்டுக்காரர் சொன்னார் அதனால செஞ்சேன் போ, என் வீட்டுக்காரர் சொன்னார் அதனால செஞ்சேன். எங்க இதெல்லாம் எங்க போய் சேருது? இது கடைசி வரைக்கும் நிற்காதுங்க, இந்த அன்பு நிற்காதுங்க. இது தேவ சித்தமும் இல்லை, தேவ சித்தமும் இல்லை. ஏன்னா தேவனை நேசிக்கிறவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்துக்கு வாழ விரும்புகிறவன் என்ன செய்வானா? ஒன்றியோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா? அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இப்போ தன்னை தானே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவன் அந்த வசனத்தை எப்படி நினைக்க மாட்டான், பாரமா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் மேல அன்பு வச்சிருக்கிற, அவர் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, அன்பு வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த வசனமும் அவனுக்கு பாரமாயிரா. தன்னை தானே அந்த அன்புக்கு பாத்திரமான ஒப்பு கொடுக்கிறவனுக்கு எந்த வசனமும் சாதாரணமா தெரியுங்க, சாதாரணமா தெரியும். ஆனா ஏன் எனக்கு பாரமா தெரியுது? அந்த வசந்தி படி நான் வாழ முடியல, நான் ஜோமினி செய்றேன் அப்புறம் பாக்குறேன், இப்ப செய்றேன், ஊர் என்ன சொல்லும் உலகம் என்ன சொல்லும்
அப்படிங்கிறதுக்காகலாம் அப்படி நினைச்சு வசந்தபடி வாழ மாட்டேங்கிறான. ஏன்? தேவன் மேல அன்பு இல்லைங்க, அன்பு இல்லை. ஏன் நான் வேதம் சொல்லுது ஆண்டவராக இயேசுவிடத்தில் அன்புங்கிறது என்னதான், வசந்தபடி வாழ்றதான் அன்பு. அப்படிதானே போடுது, வசந்தபடி வாழ்றதாங்க அன்பு. எனக்கு அவர் மேல அன்பு மட்டுமே தெரியல, தங்கள் மேல அன்பா இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஆண்டவர் கொடுத்துட மாட்டாரோ, ஆசீர்வாதம் தந்துட மாட்டாராங்கிற ஒண்ணு. ரெண்டு குடும்பத்தார் மேல அன்பு, ஐயோ இந்த குடும்பத்தார்லாம் இப்படி விரும்புறாங்க, அதனால நான் இப்படி நடத்துக்கிறேன், அதனால இப்படி செய்யறேன், இப்படி எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன், எதுக்குங்க இந்த வேலை? இதெல்லாம் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்றீங்களா? இந்த அன்பு மாறிடுங்க, இந்த அன்பு மாறிடும். நீங்க கஷ்டப்பட்டு ஆண்டோட வார்த்தை கீழ்படுறீங்கன்னு வச்சுங்க, அன்பு இல்லைன்னு அர்த்தம், அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அன்பு இருக்கிற மாதிரி காமிப்பீங்க, அப்போ உங்க நிலைமை மாறிடும். நான் ஒரு மனுஷன் உங்களுக்கு சொல்றேன், ரெண்டு நாள் ஆகும், 25 முதலாவது 2 வசனங்கள். அமசியா 25 வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவருடைய தாயின் பேர் யோவதானாள். அமசியா 25 அரசாண்டான் யூதேயா தேசத்திலே, அவன் ராஜா சதனா சொல்லிட்டு. இப்ப 2 வசனம் என்ன சொல்லு பாருங்க, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஒரு நிமிஷம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்ப அவன் செஞ்சதெல்லாம் எப்படிதான் இருக்குது ஆண்டவர் பார்வையில? கரெக்டா இருக்குது. சொல்லிட்டு, ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. ஆஹா, முழு மனதோட செய்யல. இப்ப அப்படி முழு மனதோட செய்யறாரா இல்லையா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுங்க. எங்க நீங்களோ நானோ ஒரு காரியம் செய்யறோம், வசந்தமொழி வாழ்றோம், கொள்றோம்னா முழு மனதோடு கீழ்படுகிறோமா இல்ல ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சூழ்நிலைக்கா செய்யறேன் சொல்லி மாத்திக்கிறோமா? அது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சானா? செஞ்சான். ஆனா எப்படி செய்யல? முழு மனதோடு ஒப்பு கொடுத்து செய்யல. நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா பேரு யோபதான ஆள் இருக்கு. அவங்க அம்மா அடே அப்படின்னா ஒழுங்கா ஆண்டவர் பிரியமா வாழ்றா அப்படின்னு சொல்லி கொடுக்குமா இருக்கும். இல்லை மனைவி சொல்லியிருப்பா, இல்லை மற்றவங்களும், ராஜா நீங்கள் ஆண்டவர் பிரியமா இருந்தீங்க ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவனா இருந்தா அவன் முழு மனதோடு செய்தா கத்தர் அதை அப்ரூவ் பண்ணியிருப்பார். அப்ரூவ் பண்ணி எழுதியிருப்பாரா? முழு மனதோடு செஞ்சான்னு எழுதியிருப்பாரா? எழுதியிருப்பார். ஆனால் அவன் முழு மனதோடு செய்யலை. ஏன் செய்யலை? ஆண்டவர் மேல அன்பு இல்லைங்க, அதனால செய்யறங்க, அன்பு இல்லை. ஆனா கர்த்தருக்கு பிரியமா தான் செஞ்சான், ஆனா முழு மனசோட செய்யல, ஆனா செஞ்சான். அத மேல இருந்து பாக்குறாரு, அடா எல்லாம் செஞ்சான் பா, ஆனா அவளும் மனதோட செய்யல அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. அப்படி முழு மனதோட செய்யாதவனுடைய நிலைமை கட்டாயத்தின் சூழ்நிலையிலோ இல்லை, ஏதோ தேவைகளுக்காகவோ ஆண்டவர் பிரியமாக இருந்தது இருந்திருப்பானால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி பின்னால் வருது பாருங்க. 14 அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். எங்க இவனோ யூதராஜா, இவன் போய் யுத்தத்தில் ஜெயிச்சு வர்றாங்க. ஜெயிச்சுட்டு வரும்போது மாற்று தெய்வங்கள் அந்த ஜனங்களை ஜெயிக்க வைக்கல, தேவன் தான் இவனை ஜெயிக்க வச்சிருக்கார். ஆனா வரும்போது எதையும் ஜெயிச்சு கொண்டுட்டான், சேயீர் புத்திரருடைய தெய்வங்களை கொண்டு வந்துட்டான். ஆனா அப்பாவி ஏன் செஞ்சான் தெரியுமா? ஏன் செஞ்சான்? அதை தெய்வமா வச்சு வணங்கினான். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு எச்சரிக்கை அனுப்பும்படி, எச்சரிக்கும்படிக்கு என்ன செய்யறாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவரிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். சரி, இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்பு வைக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டு விடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். தேவனுக்கு பிரியமானதை செய்தவன் தான், ஆனால் முழு மனதோடு செய்யவில்லை. ஆகையினால் நடந்ததுன்னு விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறினான். விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாத்திரமல்ல, அவனை
எச்சரிக்கும்படிக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பின போதிலும் அவனை நான் வெட்டுவேன் என்று சொல்கிறான். போயிரு, எனக்கு ஆலோசனைக்காரனை வச்சதே வேண்டா, போயிட்டே இரு. தேவன் அத்தனையாய் நேசித்த அவனிடத்தில் சொல்றார், ஆனால் செய்ய மாட்டேங்கிறான். ஆனால் அவன் வேதன் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சானா? ஆனா எப்படி செய்யல? முழு மனதோடு செய்யறங்கிறனால என்னெல்லாம் எல்லாம் பண்றான், விக்கிரகத்தை வணங்குறான், ஊழியக்காரன் வந்தான்னா அவனை வெட்டுவேன்றான். இதான் நடக்கும், போங்க, இதான் நடக்கும். ஆலோசனை சொல்றவன வெட்டுவேன்றான். அருமையான சௌரிய சௌரிய, நல்லா கவனமா கேட்டுக்க, என் தேவனை நீ நேசிக்கிறது உண்மையானால் எனக்காக இத்தனை பாடுபட்டாரு, இத்தனை வேதனைப்பட்டாரு, இத்தனையாய் குத்தப்பட்டாரு, ஐயோ முக்கிரீடம் சூட்டப்பட்டாரு, ஆணிகள் கடாவப்பட்டாரு, எனக்காக வாரினால் அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, ஓ இந்த அன்புக்கீடா நான் என்ன பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? அந்த அன்பு 100% உணர்றவங்களால் தான் முடியும், உணர்றவங்களால் தான் முடியும். மற்றவங்களாம் வேஷம் போடுறாங்க, அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும் தேவனுக்கு பிரியமானதை செஞ்சானா, ஆனா முழு மனதோடு செய்யறது யாருக்கு தெரிஞ்சு? தேவனுக்கு தெரியுங்க, தேவனுக்கு தெரியும். அருமையான சௌரிய சௌரிய கேள், மனப்பூர்வமாய் செய்கிறவராயிருந்தால் தேவன் என்னை நேசித்தார், நான் அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன்னு சொல்லி நேசிக்கிறவன் மனப்பூர்வமாய் தன்னைத்தானே ஒப்புக்கொடு, தன்னைத்தானே ஒப்புக்கொடு. அதை தாங்க விரும்புறாரு தேவன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள், முதல்ல 2 பிள்ளைகள், அப்புறம் 6 பிறந்தது வேற கேத்துராளுக்கு. முதல் பையன் ஆகார் பையன், அவனை ஆண்டவர் அவனையும் அவங்க தாயும் அனுப்ப சொல்லுன்னு சொல்லிட்டாரா? அனுப்பிச்சாச்சு. இப்போ இருக்கிறது யாரெல்லாம்? ஈசாக்கு. ஆனால் அந்த ஈசாக்க ஆண்டவர் சொல்றாரு, உன் நேசகுமாரன் ஏக புத்திரன், அவனை நான் சொல்கிற ஊர் கொண்டு போய் மோரியாங்கிற தேசத்தில் மலை ஒன்று மேலே அவனை பலியா பலியிடினாரா? கூட்டிகிட்டு போனானா? கூட்டிகிட்டு போனாங்க. நடக்கிறத பார்ப்போம், வாசிங்க. ஆதியாகம் 22 அதிகாரம், 10-11-12 வசனங்கள். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கவனமா கேளுங்க, இப்ப குமாரனை கட்டி கடத்திட்டான் பலிபடத்துல, கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பாருங்க, நல்லா கவனிங்க, கத்தியை எடுக்கிற வரைக்கும் அவர் ஒருமே சத்தம் வரல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், என்னடா இந்த பிள்ளையினால நமக்கு சந்ததியை பெருக பண்ணுவேனார, சரி சரி வரிபடத்தை கட்டி வைப்போம், இப்போ அவர் சத்தம் வந்துடாதா, இப்போ அவர் சத்தம் வந்துடாதா ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படின்னு யோசிச்சிருப்போம். மானே இன்னும் சத்தம் வரலடா, உன்னை தூக்கி வைக்கிறேன், உன் வச்ச பிறகாவது வரக்கூடும், ஏன்னா உன் மூலம்தான் எனக்கு என்ன சந்ததி வருன்றார். அதனால ஒருவேளை உன்னை வைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இல்லைன்னா இன்னும் என்ன சத்தமே வரலையே, சரி கத்தி எடுப்போம், கொஞ்சம் தீட்டுவோம், அப்போது கத் சத்தம் வராதான்னு பார்ப்போம். இப்படி தான் நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அவள் அப்படியே செய்யலை. வெட்டுவதற்கு வாங்கி வெட்டுவதற்கு கத்தியை எடுத்தான். கத்தருடைய தூதனானவர், தூதனானவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. வாசிங்க. அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுறவன். ஒரே மகன், நேசப்புள்ள, ஆனா அவனை பலியிடுறதுக்கு அவ்வளோ சாதாரணமாக கொடுத்துட்டிய, இப்போதான் தெரியுது நீ எனக்கு பயப்படுற. அருமையான தேவஜனமே, அவன் யோசித்து யோசித்து வெட்டல, அங்கே வெட்டுறதுக்கு பிரயாசப்படலை, என் ஆண்டவன் சொல்லிட்டாரு பிள்ளைய வெட்டிருன்னு.
நான் ரெடிப்பா, நான் ரெடி. நான் வெட்டிலன்னு கத்திய தூக்கும் போதான் தூதனானவர் சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளையாண்டவன் கயப்படாத, நீ கத்தருக்கு பயப்படுவன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தான் பிள்ளைய ஒப்பு கொடுக்குறாங்க, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறாங்க, தான் வாழ்க்கையில் என் தேவனுக்காகவே வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் தன்னை தானே ஒப்பு கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு இருந்துச்சு. ஓகே, இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். ரோமர்கள் என்ன, 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக, அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். நல்லா கவனிச்சுங்க, வசனம் நம்மை குறித்து சொல்லுது எப்படி, அநீதியின் அவயவங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக, உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களை ஒப்பு கொடுத்து நீதி ஆயுதங்களாக உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுங்கள். என்ன சொல்லுது, பாவத்து கீழ்படுதா இருந்தாலும் சரிதான், நீதிக்காக இருந்தாலும் சரிதான், எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் அடிமை. ஆனால் வேதம் எதிர்பார்க்குது என்னது, நீதிக்கு அடிமைகளாக உங்கள் அவயங்களை ஒப்பு கொடுங்கள். இப்போ நம்ம மனப்பூர்வம் ஒப்பு கொடுங்க, என் சரீரத்தின் அவயத்தை ஒப்பு கொடுக்குறான், என்னையே ஒப்பு கொடுங்க, அடிமைகளாக ஒப்பு கொடுங்க, அப்படிதான் இருக்குது. என்னையே மனப்பூர்வம் ஒப்பு கொடுக்குறான், என் சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுக்குறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க, அந்த சிலையை வணங்க சொன்னார் நேபுகாத்நேச்சார், வணங்க மாட்டேன்ட்டாங்க. 7 மடங்கு சூடாக்கி நெருப்புக்குள்ள போடுறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சாச்சு. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிறவங்க தேவனங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி நீர் நிறுத்திருக்கிற பொறுச்சலையும் நாங்கள் வணங்க மாட்டோம் சொன்னாங்க. இவ்வளோ தூரமாக பேசுகிறீங்க, உங்களை உள்ளே போடுறான்டான்னு சொல்லி போட்டாச்சு. போட்டால் தூக்கி கொண்டு போட்டான் பாருங்கள், அவன் செத்துட்டான். 3 பேர் உள்ளே போகிறாங்க, 4வது நபர் இருக்கிறாரு. இப்போ அவங்க 4 பேர் சுற்றுறாங்க, ராஜா கேட்குறாங்க, நம்ம 3 பேர் தானே போட்டோம், 4வது நபர் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர சொன்னார். வெளியே வந்தால் மூடி கருகில், எந்த கருகின வாசனையும் வரல, அந்த அளவுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. இப்போ இவனே கன்க்ளூஷனுக்கு வர்றான், ராஜாவே என்ன சொல்கிறான் பாருங்கள். தானியேல் முஸ்லிம் 3:28 அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. 3 காரியம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க, என்னெல்லாம் அதில் போட்டுக்கு பாருங்க, அவர் எப்படி தூதனை அனுப்பி விடுதலை ஆக்கினார்னு சொல்லி பாருங்க. அதில் 3 காரியம் போட்டு, தேவனையே நம்புனாங்க, 2வது ராஜாவின் கட்டளை எங்களுக்கு பெருசு இல்லைன்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்தாங்க, 3வது தங்கள் சரீரங்களே மனப்புறம் ஒப்புறாங்க, தங்கள் சரீரங்களே ஒப்பு. என்ன, ஒரு தடவை தானே சாவேன், ஒரு தடவை தானே நாங்கள் சாவோம், செத்துட்டு போகிறோம், அருமையான சௌரிய சௌரியே, நீ தேவனுக்காக உன்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்க போகிறாயா, இல்லை நீ உன் விஷயத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு தேவைப்படும் போது ஆண்டவரை உனக்காக தான் வாழ்கிறேன்னு சொல்ல போகிறாயா? நீ இப்படி சொல்வாயானால் அது தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தம் என்ன, நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் தேவ சித்தம். தேவ சித்தம் எவரேற்கிறார், 11:35-38 ஒன்று ஒன்றா வசனம் முடிச்சுட்டு அப்படின்னு இல்லைங்க.
ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். சாக கொடுக்க பிள்ளைகளையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஆண்டவர் எழுப்ப வல்லவர் விசுவாசித்தாங்க. அடுத்து மேன்மையான உயிர்த்தெழுதலை அவர்கள் வாஞ்சித்தபடினால என்ன பண்ணாங்களா? நாங்க விடுதலை பெற விரும்பல ஐயா, விடுதலை பெற விரும்பல. ஏன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் நாம் பங்கு பெறணும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை படிங்க. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையோ வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையோ உபத்திரவத்தையோ துன்பத்தையும் அனுபவித்தார்கள் சொல்லிட்டு கடைசி 38 உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயோ மலைகளிலேயோ குகைகளிலேயோ பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். ஏங்க இப்படி செஞ்சாங்க? இவங்களே செஞ்சாங்க. இவங்க ஏதோ உயிருக்கு பயந்துட்டு இப்படி நடந்திருப்பாங்களா? நிச்சயமா நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க இப்படி தங்களை ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மேன்மையான உயிர்த்தெழுதலை முதலாம் உயிர்த்தெழுதலை நான் பங்கு வரணும். ஆகவே நாங்க இப்படித்தான் இருப்போம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை நிந்தைகள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதல, அந்த முதலாம் உயிர்த்தெழுதல நாம் பங்கு பெறணும் சொல்லி மனப்பூர்வமாப்பு கொடுத்தார். ராத்திரி வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே எங்க மேல அன்பு கூர்ந்து இவ்வளவாய் நீ பாடுபட்டி வேதனைப்பட்டி அடிக்கப்பட்டி நொறுக்கப்பட்டி அந்த அன்பை எண்ணி எங்களை மனப்பூர்வமாப்பு கொடுக்குற ஆண்டவரே, அதோடு மாத்திரமல்ல எப்படியாயினும் முதலாம் உயிர்த்தெழுதல் நான் பங்குறேன். அது கூட எனக்கு தெரிஞ்சு செல்ஃபிஷ்னஸ் தான். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுறதுக்காக வேணும் ஒப்பு கொடுக்குறேன்றது எனக்கு அப்படி கூட இல்லை. என் தேவனுடைய அன்பை நினைச்சு நம்ம மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கறதே மேன்மையானது. என்ன சொல்றீங்க? ஆமேன். ஆகவே இப்போ ரோமர்கள் 6:16-18 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படையும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எதற்கு கீழ்ப்படியும்படி அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள். சரிதானா? அது மரணத்துக்கான பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு கீழ்ப்படிதலுக்கானாலும் சரி. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோ, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிட்டு. என்ன சொல்றாரு? முன்னே நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, இப்ப கர்த்தருடைய உபதேச சட்டத்துக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாய் நாங்க மகிழ்ச்சியோடு கூட எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால உண்டான பலன் என்ன? இதனால உண்டான பலன் என்ன? வாசிங்க 22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. என்னவா? நீங்கள் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் உங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்ன பலன்? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். தேவனுக்கு என்று மனப்பூர்வமாய் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சரீரத்தின் அவயங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து வாழ்கிறானே அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது பரிசுத்தம். அப்புறம் வாசிங்க, முடிவோ, முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு நித்திய ஜீவன். ஆனா நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தம், பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையே பரிசுத்தமே. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? அன்றைக்கு மக்கதோனியா நாட்டு சபையார் தேவ சித்தத்தை செய்தார்களா? எப்படி செஞ்சாங்க? தங்களை தாங்களே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நம்ம அப்படியே சொல்லலாமா? ஆண்டவரே என்னை நானே ஒப்பு கொடுக்குறேன், என்னை நானே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒப்பு கொடுத்து
நம்முடைய அவயங்களை தேவனுக்கு அடிமை ஒப்பு கொடுத்தா கிடைக்கிறது என்னது? பலன், பரிசுத்தம், முடிவு நித்திய ஜீவன். நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு நித்திய ஜீவனை தருவார், பரிசுத்தமான வாழ்க்கை கொடுப்பார். எங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க, ருசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மனம் இருந்தா நீங்க ஒப்பு கொடுங்க. என்ன செய்யல அப்படிதானா? எல்லாரும் கண்களை போடலாம், எல்லாரும் கண்களை போடலாம். ஜீசஸ், இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாலே அடிக்கப்பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு போகிற இயேசுவை கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. அவர் அடித்தது எப்படியா? சங்கிலிகளால், சங்கிலிகளில் கீழே குண்டு இருக்குமா? ஒரு அதாவது ஒரு ராடு, அதில் நிறையா சங்கிலிகள் தொங்கும். அந்த சங்கிலிகளில் கடைசியில் அந்த ஊமத்தங்கான்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு முள்ளு முள்ளாக இருக்குமே, அது மாதிரி முள்ளுள்ள பால் தொங்குமா? அப்படி தொங்கும்போது அதை வச்சு அடிப்பாங்களாம். அடித்து இழுத்தா முதுகு கிழிஞ்சிட்டு வந்துச்சாங்க, அது மாதிரி அடித்தாங்களாம். யோசித்து பாருங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. யாருங்க நம்ம மேலே இப்படி அவ்வளோ அன்பு கூறுவாங்க? இங்கே அவர் நமக்காக, நம்மை படைத்த தேவனுடைய குமாரன், அத்தனை பாடுபட்டார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், உங்களை என்னை மீட்டு சபைக்குள்ளே வச்சு இயேசு வரும்போது கூட்டிகிட்டு போக தான் இவ்வளோ ஒப்பு கொடுத்தார். ஆனால் நமக்கு அந்த அன்பு இல்லைன்னா, நமக்கு அந்த அன்பு இல்லைன்னா, ஐயோ நான் அடிக்கப்படுவதற்கு போல அவர் அடிக்கப்பட்டார், நான் துப்பப்படுவதற்கு பதில அவர் துப்பப்பட்டாரு, நான் ஆணிகள் கடாவப்படுவதற்கு பதில் அவர் அடி கடாவப்பட்டாரு, ஈட்டியால் குத்தப்பட்டாரு, முன்கிரீடம் சூட்டப்பட்டாரு. ஆண்டவரே, உங்க சிலுவை காட்சியை நான் பார்க்கிறப்பா, இவ்வளவு அன்பு வச்சு என்ன மீட்டிங்கள, உலகத்திலிருந்து மீட்டிங்க, சபைக்குள்ள சேர்த்தீங்க, சபையில் நீங்க வரும்போது என்னை கூட்டிட்டு போறதுக்காக உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நான் என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன், என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன், என்னை நானும் ஒப்பு கொடுக்குறேன். ஏதோ பாஸ்டர் சொன்ன காரியத்தில் நான் எமோஷனலாகி ஒப்பு கொடுக்கல, உங்கள் அன்பை நான் நினச்சி ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு முன்னால் அந்த சிலுவை காட்சி பாருங்க. அன்பின்னாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை. பாடல் பாடல் தெரிந்ததற்காக பாடாதீர்கள், தயவு செய்து உணர்ந்து பாட போகிறோம். அந்த பாடல் வரிகளை உணர்ந்து நீங்களும் நானும் பாட போகிறோம். மறுபடி பாடுவோம். அன்பின்னாதா எனக்கென்று ஒன்றையும் நான் விரும்பவில்லை, தமக்கென்றே ஒன்றுமின்றி தந்தீரே ஏழைக்காக, தமக்கென்றே ஒன்றுமின்றி தந்தீரே வாழ்க்கை கடந்ததையோ சொல்லுங்க பாப்போம். பாரில் வாழ்ந்தேன் எனக்கென்று, பாரி வாழ்க்கை கடந்ததையோ மீறி வாழ்க்கை நன்மை ஒன்றும் எண்ணில் இல்லை, நன்மை ஒன்றும் எண்ணில் இல்லை, நாடி வந்தீர் ஏனோ
நாம நன்மை செஞ்சனால நாடி வரல நன்மை ஒன்று என்னில் இல்லை நாடி வந்தே ஏரோ என்னை அன்பே ஆண்டவரே மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே கிருபையாய்க்கு உத்தாசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே இறைவேளைக்காய் நன்றி நிறைந்த தேவனுடைய துதிக்கிறாய் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய பாதத்தை முத்தரிக்கிறோம் இந்த நாள் மாலை வேளை ராஜா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியாய் வேதத்தை ஆண்டவரே தியானிக்கும்படி ஆராய்ந்து பார்க்கும்படியாய் ஆண்டவரே தேவரீர் கொடுத்த ஆண்டவரே கிருபையில காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடியின் காரியங்களை குறித்து எ
அடுத்தவர்களுடைய சபையாரை குறித்து நாளே எங்களோடு திட்டம் தெளிவாய் பேசி நன்றி செலுத்துகிறோம். முதலாவது அவர்கள் தங்களை தாங்களே தேவனுக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் சொல்லி அப்போஸ்தலாக பவுல் சொல்கிறோடுமாய் ஆண்டவரே அவர்கள் தங்களை தாங்களே மனப்பூர்வமாய் உமக்காய் ஒப்பு கொடுத்து அவர்கள் வாழ்ந்தது போல ஆண்டவரே இந்த இரவில் எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்களே ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே மனப்பூர்வமாய் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறப்பா. நம்முடைய சித்தம் அதுவாக இருக்கிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சித்தத்தை அறிந்து புரிந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று வாழ்ந்துவிட கத்த உதவி செய்ய முடியான்னு செபிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திர ராஜாமை துதிக்கிறேன். தகப்பனே குமாராக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே தம்மை தாமை ஒப்பு கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்பா எங்களை மீட்கும் பொருளாய் ஆண்டவரே நீர் உண்மையே நீர் பலியாய் ஜீவனாய் ஒப்பு கொடுத்தீரப்பா. எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே ராஜா மக்கு நன்றி செலுத்துறப்பா. எங்கள் ஆண்டவரே உலகத்தின் பாவத்திலிருந்து உலகத்தின் ஆண்டவரே பாரம்பரியத்திலிருந்து மீட்கும்படியாய் உலகத்தின் ஆண்டவரே அசுத்தத்தை மீட்கும்படியாய் ஆண்டவரே உமைக்கென்று ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஆண்டவரே கரைத்தரை பிழையற்ற ஒரு பரிசுத்தமுள்ள சபைக்காய் ஆண்டவரே தம்மை ஆண்டவரே உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்தீங்களே ராஜா. அப்பா உடைய அன்பிற்கு உடைய இரக்கத்துக்கு உடைய கல்வாரி நேசத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மை சோத்திருக்கிறப்பா இந்த வேலை எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை மனப்பூர்வமாய் நம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே தேவனாய் கர்த்தராமே எங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் நடத்தும்படியான் செபிக்கிறப்பா. மரியாள் ஆண்டவரே நம்முடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாலே அப்படியே ஆண்டவரே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் ஆண்டவரே மாறி போனாலே ராஜாப்பா. மை சோத்திருக்கிற அப்படியே ஆண்டவரே சோத்திரம். பவுல் தன்னை ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தது போல நான் என்ன செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் சொல்லி தன்னை தானே அர்ப்பணித்தது போல மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாதபடி ஆண்டவர் அப்போஸ்தலத்திலே போகாதபடி அவன் ஆண்டவரே உமக்கென்று தன்னையே அர்ப்பணித்து ஆண்டவரே ஊழியங்களை செய்தது போல ஆண்டவரே இந்த இரவிலே ஆண்டவரே சோத்திரப்பா எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் புகொடுக்கிற ராஜா ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றத்தக்கதா என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியான்னு செபிக்கிறப்பா. இதற்கு எதிரடியாய் மாம்சமோ உலகமோ எந்த காரியமும் வராதபடி என் தேவனாய் கர்த்தராமே நீங்கள் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியான்னு செபிக்கிறப்பா. நீதியின் ஆயுதமாக உமக்கென்று நாங்களே ஆண்டவர் உமக்கு அடிமைகளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இரவில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ராஜா ஆண்டவரே எங்களை ஆண்டவரை உச்சம் தலை முதல்
உள்ளம் கால்வரை எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் பலிபீடத்தில் ஜீவ பலியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ராஜா ஆண்டவர் இப்படி சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. பலியை நீர் விரும்புகிறது அல்ல ஆண்டவரே, அப்படி என்ன நான் உமக்கு செலுத்துவேன் சொல்லி தன்னைத்தானே எப்படி அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்காய் தன்னைத்தானே அர்ப்பணித்தாரே, அப்படியே ஆண்டவரே இந்திர வேலை ஆண்டவரே உமக்காய் எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவரே எஞ்சிய நாட்களில் நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக கத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. இதுவரை ஆண்டவரே எங்கள் சுய சுயத்தை ஆண்டவரே சித்தத்தின்படி சுய ஆலோசனைபடி சுய நாணத்தின்படி நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே எங்களோடு உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசினீர் ராஜா, எங்களை மனப்பூர்வமாக என்னுடைய சமூகத்தில் ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே, முடிவு பரியந்தம் ஆண்டவரே, முடிவு பரிந்து எங்களை நடத்துவீராக ஆண்டவரே, உடைய வருகை பரிந்தம் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே, ஆண்டவரே உடைய சித்தத்தை அறிந்து புரிந்து வாழ எங்களுக்கு அதிகமான கிருபை தருமடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ராஜா, மை சோத்திரிக்கிறோம். ஈசாக்கு தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தாரே ஆண்டவரே, சோத்ரா பாபரகாம் தன்னுடைய மகனை ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே நீர் பலியிட சொன்ன போது அர்ப்பணித்தாரே ஆண்டவரே, அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அமர்ச்சி ஆண்டவரே முழு மனதோடு அவன் காரியங்களை செய்யவில்லையப்பா, அப்படியா நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிற முழு இருதயத்தோடு நாங்களே உண்மையிலே அன்பு கூற நம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, கதன்படி வாழ ஆண்டவரே கத்த கிருபதர்மடியா செபிக்கிறப்பா. உடைய கட்டளைகள் பாரமானவர்கள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே, உங்களுடைய அன்பு கூறுக்கு அது ஆண்டவரே அது சோத்திரப்பா, அது மிகவும் இலவாய் இலகுவாய் இருக்கிறபடினால தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. நூற்றுக்கு நூறு எங்களை முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. உடைய வசந்தபடி எங்களை முடிவு பெருந்து நடத்துவீராக, கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நடத்துவீராக. இந்நாள் ஒப்புவித்து அந்நாள் வரை காக்கிற தேவன் அல்லவா எங்களை இந்த நாளில் அர்ப்பணித்து செபித்த எங்கள் ஜெபங்களை ஆண்டவரே நீங்கள் உங்க வருகை பரிந்தும் ஆண்டவரே, இல்லை என்றால் எங்களுடைய ஜீவன் போகிற நாட்கள் படி இருந்தும் ஆண்டவரே நாங்கள் உமக்கெல்லாம் நிலைத்திருக்க ஆண்டவரே இப்படி சித்தத்தின்படி வாழ்ந்துவிட கத்த கிருபதர்மடியா செபிக்கிறப்பா. முற்றிலுமாய் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இன்னும் எங்கள் ஊழியக்கார வல்லமையாத்தை பேரப்படுத்துங்க. இன்னும் ஆவயத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை ஆண்டவரை கற்றுத்தாருங்க. நாங்கள் ஆண்டவரை இதை கற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட என் தேவனாய் கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. நீதியின் ஆயுதங்களாய் உமக்கு அடிமைகளாய் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே முடிவோ நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்பா எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த பலனுக்காய் எங்களை ஜீவபலி அர்ப்பணித்து செபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை புகழ்ச்சி அனைத்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரிசுமான இயேசு நாம் செபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான இனிமாறு சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடும் காப்பதாக. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா.